time, miss you guys. Trailer songs எங்க பாத்தீங்க ரொம்ப அழகா இருக்கு. ஐ ரியலி லைக் இட் அண்ட் ஐ ஹோப் யூ அக்ரி வித் மீ. படமும் இப்படிதான் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான படம், எல்லாம் கலந்து ஒரு காம்பினேஷன் இது இந்த படம். பட் இதுக்கு நான் வந்து படத்தை பத்தி பேச போறது இல்ல. டுடே ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த ஹீரோ மிஸ்டர் நிக் லோபெஸ். ஆல்பத்துல கொஞ்சம் கியூரியஸா இருந்தேன் நானு, எப்படி இந்த மியூசிக் ஹவுஸ் இட் கோ டு பி, ஏன்னா இது ஒரு டெபியூ. ஸோ ரொம்ப கியூரியஸா இருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட பாட்டு வந்து ஹீரோ ஹீரோ. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கேட்டேன், தேர்ட் டைம்ல நான் டிசைட் பண்ணிட்டேன் இவர் இங்கே கண்டிப்பா இருக்க போற லாங் ஜேர்னி ஃபார் ஹிம். இஸ் கோட் பி அ ஃபேபுலஸ் மியூசிக் டிரெக்டர் அண்ட் இஸ் கோட் மேக் அ பிக் நேம். அவ்வளோ பிடிச்ச போச்சு மியூசிக், பிளஸ் அந்த சாங் வேற எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி லைக் த லிரிக்ஸ் மிஸ்டர் யுகா பாரதி சார் எழுதியிருக்காரு. இட்ஸ் ஃபேபுலஸ். ஐ திங்க் ஒவ்வொரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு, ஒரு ஆக்டருக்கு, ஐ திங்க் ஈவன் பப்ளிக்கு வந்து ஒரு படம் பார்க்கும்போது உங்க மனசுல அது இருக்கும் தட் ஏன்னோ ஊரெல்லாம் ஏன் கட்டா விட்டு நிற்குமே, பேப்பர் எல்லாம் என அச்சடிச்சு விற்குமே, தாய் குழந்தா என்ன உள்ளத்தில் விற்குமே, விசிலு சத்தம் உச்சி வானத்தையும் எட்டுமே இனிமே இனிமே. சார் சாரி சார், உங்களை மாதிரி பாடம் இல்லை. பட் அந்த ஸோ நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல சப்போஸ் யூ ஆஸ்க் மீ நக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் வாட் யூ சி, ஐ சே திஸ் சாங் சார் யுகபர்த்தி இருக்காரு, சேம் திங் யூ கேன் ரீட் தட். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. பிளஸ் தினேஷ் மாஸ்டர் வந்து ஹி ரியலி கோரியோகிராஃப்ட் ரியலி சூப்பர்லி அண்ட் பெண்ட் நிறுத்தாரு. ஹி இஸ் ஃபினிஷ் பண்ணி பட் இட் ரியலி டர்ன் அவுட் டு பி வெல். அண்ட் தேங்க்ஸ் டு அவர் டிஓபி மிஸ்டர் விஜய் உலகநாத் சீஃப் வந்து ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் த்ரூ அவுட் த ஃபில்ம். பிளஸ் ஐ லைக் டு தேங்க் அகெயின் ரகு மாஸ்டர் ஃபார் த நெக்ஸ்ட் சாங் நடிகா நடிகா அண்ட் ஆசம் லிரிக்ஸ் பை கல்கி ப்ரோ. அந்த சாங் வந்து நீங்க பாத்தீங்க அவ்வளவு பிரமாதமா இருந்தது, அந்த லொகேஷன் அண்ட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் அந்த ஷூட்டிங் ரொம்ப டஃபா இருந்தது, இட் வாஸ் ரியலி டஃப். ஏன்னா 15,000 feet ஆல்டிடியூட்ல ஆல்மோஸ்ட் 0 degree டெம்பரேச்சர்ல ஆக்சிஜன் இல்லாம எங்களை ஆட வச்சுட்டாங்க மனுஷர். No, but it was really tough. But over vandu and the shots on the monitor la paakrappo manasku oru thrupthi irundhathu that okay, we are dying for a good cause. So it turned out to be really well. Ella part indha padathula vandu avlo pramadama irukum, its visuals kuda romba romba nalla irukum. And I would like to thank the entire team, especially Nix's team, artist all the technicians, the singers, lyricists, எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யூ கைஸ் ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் சமீபத்தில் நாங்கள் வந்து வி ரிலீஸ் அவர் ட்ரெய்லர் அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கூட சொன்னாங்க தட் ஏய் பிஜிஎம் நல்லா இருக்கே, இதை நான் என் ரிங்டோன் வச்சுக்க போகிறேன். ஸோ தட்ஸ் அ ரியலி குட் திங். ஸோ ஆர் ஆர் ட்ரைவ் ஆல்சோ வி ஆர் சேஃப், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அகெயின் ஐ வட் லைக் டு தேங்க் மை என்டையர் டீம், த டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், ராஜ்பாபு சார் நிஜமா வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. ஹீஸ் அ ஸ்பாட் எடிட்டர், மைண்ட்லேயே எடிட் பண்றாரு ஒரு இட்ஸ் அ ஃபேபுலஸ் வே. இட் வாஸ் ரியலி லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் ஹிஸ் டீம், ஹிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இட் வாஸ் ரியலி ஃபேபுலஸ். அண்ட் ஆல்சோ ராஜேஷ் சார் ஹூ ரோட் தி ஸ்கிரிப்ட். ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு பி இட் இந்த சரவெடி சரவணன் கேரக்டர் நான் பிளே பண்ணியிருக்கேன். ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர், தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஐட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். Did I forget him? Yes, my producer. How can I forget? My producer, Trippy Turtles Production, Manu. Nijma solren, this person is to watch out for. Romba elangi vela selichirukkaru. Ovvoru vishayam, music lum seri, ovvoru scene lum seri, dialogues, the way he wants it to be done. Ellame romba, he's taken, put in a lot of heart in each and every aspect of this film. Avaru or baby mari indha padatha rendu produce pannirukkaru. I'm super happy to be a part of this team. And I would like to thank Shakti Film Factory. Yes, sir, Armiya Basin sir, thank you. Thank you for being on board with us and making this work. And even Jazz Cinema, thank you sir, thank you for being a part of this. I'm extremely happy to be a part of this movie. Iniki neenga paathina actually, to be honest, there are no VIPs here. This is our team. But there are VIPs here today, and those VIP are you guys, media, neenga da. உலகம் முழுக்க வந்து வேற எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ அவங்க மத்தியில் செய் படம் போய் சேர்க்கணும்னா அது உங்களால் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் கைஸ்,
யூனோ சப்போர்ட் செய், இதுக்கு முன்னாடி என் வர படங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட், பிளீஸ் சப்போர்ட் செய், இட்ஸ் அன் அமேசிங் ஃபில்ம் அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி யூனோ டூ சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ கைஸ். One more small mention, a big mention to my PRO, my friend UV Yuvraj. He's done a hard work over here. Avaru vandu enna indha padathula nare support panirukkaru. Thanks UV bro, I love you. Thanks. Modha kela malayalathil vandu anju padam panirukku, direct panirukku. Dilip Jayaram Ruthraj ella hero vachirukkaru. இங்கே வரும்போது தமிழ் படம் செய்யும்போது தமிழ் படம் செய்யணும்னு நிறைய ஆசை இருந்தது. இங்கே வரும்போது என்ன பிரச்சனைன்னா, இந்த என்னோட ஃப்ரெண்டு தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்க ராஜேஷ் கிராமன், அவரை தவிர வேற எல்லாருமே என்னை பொறுத்தவரைக்கும் பொதுவாளுங்க. ஆர்டிஸ்ட் இருந்தாலும் டெக்னீஷியன்ஸ் இவங்க எப்படி அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அவங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு கிடைக்கும், எல்லாம் பயம் டென்ஷன் இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா டிஸ்கஷன் ஆரம்பிக்க ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் ரொம்ப திடீர்னு அதெல்லாம் சிங்க் ஆயிடுச்சு எல்லாருமே, எஸ்பெஷலி விஜய் விலகம். நீங்க இப்ப படம் பார்த்துருக்கோம், எவ்வளோ டீசர் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கு, எவ்வளோ அழகா அவரு டிஓபி எப்படி பண்ணிருக்கன்னு தெரியும். கோபி கிருஷ்ணன் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு. ஒரு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் சொன்னா, இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு கொமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே அது கரெக்டான ரேஷியோல இந்த படத்துல ஸ்கிரிப்ட் ரைட் கொண்டு வந்திருக்கு. அப்புறம் ப்ரொடியூசர் பத்தி சொன்னா, யூஸ்வலா வந்து சினிமாவில் வேலை பார்க்கணும் எல்லாருக்கும் தெரியும், படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் பட்ஜெட்ல ஏறிச்சுன்னா அந்த சாங் தேவையா கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். இந்த இந்திய ஆர்டிஸ்ட் வந்து ஹண்ட்ரட் போதும் இல்ல அப்படி எல்லாம் கேள்வி இல்ல. அவரு வந்து இப்போ கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கு, எல்லாரும் இந்த படம் நல்லா வெற்றி ஆகுறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுல படம் பாருங்க, நீங்க பார்த்து ரசிச்சுதான் உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கிட்ட சொல்லி இந்த படம் நல்லா வெற்றி ஆகிறதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். முதல்ல வந்து இந்த படத்துல பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் அண்ணா உமேஷ் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜ்பாபு அவர்களுக்கும், நெக்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து நன்றி. ஒரு அழகான ஒரு பாடல் இந்த படத்துல பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஒரு புது வரவுனா ஒரு முதல் படம்ன்ற மாதிரியே இல்லை, அவருடைய இசையில ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஒண்ணு இருக்கு. இந்த காதல் பாடல், இந்த ஹீரோயின் அறிமுக பாடல் இதெல்லாம் பண்றது ஈஸி, ஆனா இந்த படத்துல அவர் பண்ணியிருக்கிற அந்த ஒரு சூஃபி பாடல் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. அந்த பாடல் வந்து ரொம்ப சிரமம், அது மாதிரியான ஒரு பாடல் பண்றது. அந்த பாடல் யோகாரி அவர்களோட வரிகளும் நெக்ஸோட இசை அது பாடின விதம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. விவேக் பாட்டு பண்ணியிருந்தாரு, அந்த பாட்டு வந்து கணிதையா பாடியிருந்தாரு. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு பாடல் எழுதுறதுக்கு. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ரேப் ஒண்ணு அந்த பாட்டு முழுக்க இருக்கும். அந்த அந்த ரேப் உள்ள வந்து அது வந்து இங்கிலீஷ் கொண்டு வர, அந்த தமிழ்ல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரேப்ல. அதுக்கு விவேக்கும் நெக்ஸ்ட்கும் பாராட்டுகள். அந்த இதுக்கு இந்த படத்துல வந்து நான் பண்ண பாடல் வந்து ஒரு நடிக நடிகான ஒரு பாடல். ஒரு நடிகனுக்கும் ஒரு இயக்குனருக்கும் நடுவுல இருக்கிற உறவு தான் இந்த பாட்டு. இந்த படத்துல இருக்கிற நாயகி வந்து ஒரு இயக்குனராகவும், இந்த படத்துல இருக்கிற நகுலு வந்து ஒரு நடிகராகவும் இருக்கிற அந்த காட்சிகள்ல வந்து அவங்க ரெண்டு பேரோட காதலும் அவங்க ரெண்டு பேரோட அந்த தொழிலும் ஒன்னா மர்ஜ் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல வர்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை ஒண்ணு கொடுத்திருந்தாரு. பாடல் பாடின ஸ்ரேயா கோஷல் சோனு நிகம் அவங்க ரெண்டு பேருமே பாராட்டணும். ஸ்ரேயா கோஷல் எப்பவுமே வந்து மொழியை ரொம்ப சுலபமா அவங்க கத்துக்கிட்டு அந்த உச்சரிப்பு எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். சோனு நிகம் வந்து ரொம்ப சில பாடல்கள் எழுதும் தமிழ்ல பாடியிருக்காரு, ஆனா இதுக்கு முன்னாடி அவர் பாடின பாடல்கள் எல்லாத்தையும் விட இதுல உச்சரிப்பு வந்து அவ்வளவு கவனம் செலுத்தி ஒரு மொழிய சொற்களை எதையுமே சிதைக்காம அவர் பாடியிருக்காரு. அதுக்காக வந்து சிரத்தை எடுத்துக்கிட்ட நெக்ஸ்ட்கும் இயக்குனருக்கும் அதே மாதிரி அந்த மும்பைல ஒலிப்பதிவு நடந்தப்போ அது மீரா அவர்கள் வந்து அதை மேற்பார்வை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு எப்பவுமே வந்து ஒரு காதலன் காதலிக்கு நடுவுல ஒரு நடிகன் இயக்குனர் ஒரு உறவு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஒரு காதலிக்கு எப்பவுமே தன்னுடைய காதலன் வந்து ஒரு நடிகனாகவும்
தான் சொல்றது தான் கேட்கணும், தான் இயக்கிறபடி தான் நடக்கணும், எல்லாரும் அவனை பார்த்து ரசிக்கணும், ஆனா எனக்காக மட்டும் இருக்கணும். சோ இது மாதிரி எல்லாமே ஒரு நடிகனுக்கும் ஒரு இயக்குனருக்கும் நடுவில் என்னென்ன உறவு இருக்கும், அது ஒரு காதல் இருக்கும் காதலிக்கும் நடுவில் அது எல்லாமே இருக்கும். இந்த படத்துலயும் அதே மாதிரியான ஒரு உறவு வந்து நக்குலுக்கும் இயக்குனருக்கும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நக்குல் வந்து ரொம்ப நல்ல ஒரு சப்ஜெக்ட்ஸ் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தமிழுக்கு ஒன்றை எழுத்தவும் படத்துல ஒரு படம் நான் வேலை பார்த்திருந்தேன். அந்த படம் அந்த படத்துல ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இந்த படமாகட்டும் அடுத்து வெளிவரப்போகிற படங்கள் ஆகட்டும், மாதிரி வந்து ஒரு திரைக்கு முன்னாடி வந்து அவர் தான் ஹீரோ அப்படின்ற போதும், அந்த ஒரு திரைக்கு பின்னாடி வந்து ஒரு இயக்குனர் லீட் பண்ணாலும் உண்மையான ஒரு நாயகர் அந்த படத்துக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட எழுத்தாளர் தான். சோ ராஜேஷ் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு இது மாதிரியான ஒரு படம் வந்து அவருடைய தைரியத்தை பாராட்டணும். ஒரு மொழி தெரியாம ஒரு அகராதியை வச்சுக்கிட்டு ஒரு அகர முதலியை வச்சுக்கிட்டு இன்னொரு மொழிக்கு வந்து நம்ம போயிட்டு ஒருத்தர் கூட உரையாடுறதே வந்து ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு முழு படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு, அந்த தைரியத்துக்காக உங்களுக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி இந்த படத்தோட காட்சிகள் எல்லாமே வந்து விஜய் அவர்களோட ஒளிப்பதிவு வந்து ரொம்ப துல்லியமா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு ஓவியம் மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு காட்சிகளும். நடிக நடிகா பாட்டுல அந்த நீருக்கு மேல அந்த ஒரு மஞ்சள் நிற போகும்போது ரொம்ப அவ்வளவு அழகா இருந்துச்சு எல்லாம் பாக்குறதுக்கு. நாயகன் நாயகி ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருந்தாங்க திரையில. படம் வந்து இது மாதிரியான சின்ன படங்கள், சக்தி அவர்கள் சொன்ன மாதிரி இது மாதிரியான சின்ன படங்கள் வந்து நல்லா பண்ணும்போது அது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். சோ ஒரு நல்ல ஒரு எழுத்து நம்பி ஒரு ஒரு இயக்குனர் வந்து இங்க வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். Actually, I understand and I can read in Tamil, but to speak in a diocese like this in front of eminent people like Madan Karthiji, it would be considered a dishonor to disrespect the Tamil language. So I assure that for the next audio launch of mine, if at all it happens, during that time I'll be paka talking completely in Tamil itself. So talking about the experience which I hadn't seen, I'm not sure like through which channel I got into this movie. Like Rajasethan was the first the scriptwriter of this movie. He was the one I made him listen to a few of my demo tracks. So he liked it, but he didn't assure me at all whether we'll go for this movie itself. And later the producer pitched in, so I made him listen to the same song, which is you would have already listened to it, Nadiga Nadiga. So this song, just the tune was made, and once the producer pitched in, he also liked the tune. And later the crew members slowly started developing and everybody started liking the tunes. So they just asked whether I can forward with few other tunes, like one folk number which was Hitted Team Hero, and later one Sufi number, and one fast beat number which was sung by Benny Dayal. And when all this happened together, Say happened, the album Say happened. So I extend my all my regards to Mannu. Like he is the ultimate producer any music director would be wanting. Like the moment he was told I want a singer like Sonu Nigam and Shreya Ghoshal for the song Nadiga Nadiga, he told go ahead. And I don't think any of the upcoming music directors will be getting a chance to work with all the eminent music like singers like Sonu Nigam or Shreya Ghoshal, Shankar Mahadevan, Benny Dayal, Atif Ali. All these are considered one of the most eminent personalities in the industry. They are like Vijay, Ajit, all these people like of movies. So coming to the lyricist section, I extend my thanks to Madan Karthiji. He was the first one to be approached for, and he did Nadiga Nadiga song, such wonderful lyrics. I was full awestruck the first time I read the lyrics, because once it hits the YouTube, if you listen to each and every line of it, I was awestruck. Like I know Tamil very well. The moment I maybe he'll be a better person to talk about it. And then came Yugubharathi sir. He's also one of the eminent persons. I don't know whether he has reached over here. He has messaged me. He'll be over here. Are you over here, sir? Anywhere? No. Yeah. Okay. So, Yugubharathi sir has penned for two songs. How it came to it is because
One of the song was supposed to be written by Na Muthukumar sir, the respected sir, and I was always following Na Muthukumar sir and Yuvan Shankar Raja's combination songs was my favorite, all-time favorites. So, then Yugopati sir pitched in, and later on our own Vivek, Marcel, Alapura Tamilan lyricist. So he couldn't make it today. He just messaged me that because of some unavoidable reasons he couldn't make it. So these are the technical aspect of the whole songs, and I extend my heartfelt gratitude to all the lyricist singers for making this album a wonderful piece of art, and also extending my wishes to Trend Music for acquiring our album. Thank you. ஆஸ்திரேலியால பிறந்தேன், யூஎஸ்ல தங்குறேன், அங்க வேலை செய்யறேன். அண்ட் இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபுல் காஸ்ட் ஆன் க்ரூ ஃபேமிலி மாதிரி எனக்கு இங்க வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபிலிம் செய்யறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பட் எல்லாருமே எனக்கு ரொம்ப அந்த லவ்விங், கேரிங், நர்ச்சரிங் ஃபீலிங் கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஃபிலிம் ரொம்ப எஜ் ஆஃப் யுவர் சீட் மாதிரி ஒரு ஃபிலிம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இருக்கு, ஹாப்பி, சேட், கன்ஃபியூஷன், சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் இருக்கு. ஸோ நம்மளோட லவ் இந்த ஃபிலிமுக்கு, ஐ ஹோப் யூ ஆல் ஆல்சோ ஹாவ் த சேம் லவ். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் அ வார்ம் வெல்கம் இன் டு ஹாலிவுட். I love the script. The story was fabulous. I thought it's my start in the South industry and I was very excited. But after the teaser response and watching the songs right here with you, I couldn't be happier to be associated with a film like this. I'm so glad that my debut in Tamil industry is with Zai. The hard work and the efforts that we've all put in, it's I can't explain in words. It's only going to be visible on screen. I really hope that you guys love watching it as much as we loved making it. And thank you everyone for coming here and joining in us on this journey of Zai. Thank you, Nandri. Especially Raj Babu sir, he has done a lot of work. எல்லாமே பெரிய படங்கள். தமிழ்ல வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணாரு. அண்ட் ராஜேஷ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும் போது இது ஒன்றவங்களா நரேட் பண்ணாரு. அப்போ நான் தமிழா தான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு ஃபிலமாயிரத்துலாம் சொன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஓகே யாரு நீங்க வந்து லீட பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நக்குன்னு சொன்னேன். பெர்ஃபெக்ட் காஸ்டிங். ஏன்னா அவ்வளவு துரு துருன்னு ஒரு ஆர்டிஸ்ட். இப்ப சும்மா இங்க இருந்து போய் நீங்க ஆம்புலன்ஸ் போகலாம் போதும், அவர் ஃபாலிங் அதை ஜம்ப் பண்ணி போய் ஒரு கேமரா பத்தாது. ஸோ அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நக்குறதுக்கு இந்த படம் வந்து ஒரு மைல்கல் தான். ஆஞ்சல் ஆஞ்சல் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு, அப்படி சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகா அவங்களுக்கு தமிழ் தெரியலனா கூட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ ஆஃப் த டே மிக்ஸ் டென் எக்ஸலன்ட் ஜாப். மூணு சாங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜாப். அண்ட் ஆர்ஆர் கூட நான் கேட்டிருக்கேன், ரொம்ப அழகா வந்திருக்கு. அண்ட் கோபி அண்ட் ஆர் டைரக்டர் எல்லாருமே பிகாஸ் எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். தனியா யாரும் இப்படி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா படம் கொடுத்துட முடியாது. At last, I have to thank Manu. அவர் வந்து ப்ரொடியூசரா சும்மா ஸ்பெண்ட் பண்ணி வணிக ரீதியா திங்க் பண்ணாம நிறைய கிரியேட்டிவ் இன்வால்வ் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ நல்ல குவாலிட்டியா வரணும், நல்ல ப்ராடக்ட் இருக்கணும்னு சொல்றதுல. ஸோ வி புட் அவர் மேக்சிமம் எஃபர்ட். ஸோ இதை நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது மீடியா அண்ட் பிரஸ் நிர்வாகம் தான் முடியும். ஸோ கண்டிப்பா அவங்களோட லெவன் சப்போர்ட் எப்பவும் தேவை. தேங்க்யூ. தேங்க்ஸ். தமிழ்ல ஸ்கிரிப்ட் தரலன்னு சொல்லிட்டு மலையாளத்துல தான் சொன்னாங்க. ஸோ அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, மலையாளத்துல ஆரம்பிச்சாலும் போக போக புரிய ஆரம்பிச்சிச்சு மலையாளம். நீங்க நிறைய மலையாளம் கத்துக்கிட்டேன் நான் இந்த படத்துல. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் சரி, டைரக்டரும் சரி, ஸோ இந்த விஷயத்துல எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ படம் அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் எப்படி எனக்கு தமிழ் தெரியாம ஒரு நரேட் பண்ணி எனக்கு வந்து கன்வே பண்ணாரோ அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் அந்த அளவுக்கு நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ படமா நான் பார்த்ததுக்கு அப்புறமும் நான் சொல்ற விஷயம் வந்து
அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த லாங்குவேஜ் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு நிறைய டைம் சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி போயிட்டு மற்ற எல்லாரோட இன்ட்ரெஸ்டையும் தாண்டி அவர் செலவு பண்ண விஷயங்கள் இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய பட்ஜெட் செலவு பண்ணிருக்காரு. நாங்களே சொல்லுவோம், டைரக்டர் சொல்றாரு இதுக்கு எல்லாம் நிறைய செலவு பண்றீங்க, அதெல்லாம் தாண்டி தாண்டி நிறைய செலவு பண்ணிருக்காரு. இது மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு வரணும், ஏன்னா ப்ரொடியூசர் ரொம்ப இப்போ இல்ல. அந்த விஷயத்துல மனு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ படம் நல்லா வந்திருக்கு, இதுக்கப்புறம் நீங்க தான் எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ராஜேஷ் கே ராமன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் தான் வந்து என்னை செலக்ட் பண்ற அந்த மூவில. அண்ட் ஆடிஷன் கூட எடுக்கல, என் மேல என்னை பார்த்த உடனே என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல, நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தாரு எனக்கு. ஸோ அதுக்கு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். முதல் மேடை அண்ட் அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு ஆளுங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி பேசணும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிற அவசியமே அவங்களுக்கு இருக்காது. பட் அதையும் தாண்டி ரொம்ப இனிமையா பேசினாங்க, ரொம்ப இனிமையா பழகினாங்க. டைரக்டர் சார் எல்லாம் வந்து ஏதாவது நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா மனம் விட்டு பாராட்டினாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் கேமராமேன் சாரோட சினிமாட்டோகிராஃபி சொல்ல வேணாம், ஆசம், கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மேடையில நின்று பேசுறதுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறமா ஒரு படம் பண்றேன். இந்த கேரக்டர் எனக்கு என்ன சொல்றது, ரொம்பவே ஒரு கேரக்டர் பத்தி சொல்லணும்னா ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது. ரைட்டர் சார் தான் வந்து இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்டபனா இருந்தாங்க. சோ ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ராஜேஷ் சாருக்கு. அதுவும் இல்லாம டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். வெங்கட் சொன்ன மாதிரி சீன்ல நம்ம நல்லா நடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பாராட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க, நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டீம் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே ரொம்பவே சூப்பரான டீம், ஒரு ஃபேமிலி மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொன்னதுக்கு. தேங்க்யூ சோ மச். இந்த படம் செய் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு தான் இது வந்து ரொம்ப மேட்ச் ஆகும். ஏன்னா என்னோட நெருங்கிய நண்பர், ஒரு பிரதர் மாதிரி. எந்த ஒரு இந்த படத்துல எல்லா விஷயத்தையும் மைன்யூட் டீட்டெயில்ஸ கூட பர்ஃபெக்ஷனா செஞ்சு பிடிக்கணுங்கிறவரு நம்ம மனு. அவர் இன்னைக்கு வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல. எனவே உங்க டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் கலக்கிட்டீங்க, மதன் காக்கி வரிகள் எல்லா நக்குள் எல்லா எல்லாருமே. ஏன்னா அதாவது இந்த படம் ஒரு மீடியம் பட்ஜெட்டா இருந்தா கூட மனு வந்து இதுக்கு செலவு வந்து பார்த்தது இல்லை. ஏன்னா நான் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷுவலுக்கு இவ்வளவு வேணும்னா ஓகே, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் நினைக்கிறாரு. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம தமிழ் சினிமால வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த படங்கள் பண்ணி போயிட்டே இருக்கணும். எனிவே சக்தி கிட்ட கொடுத்துருக்காங்க படத்தை. டெபினட்டா இது வந்து நிச்சயமா ஒரு வெற்றி படமா அமையும். எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள், நிறைய படம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. When Rajesh got the script to me, it was a very interesting script, and I had to say yes straight away. And then as the team built up, it was a great project. It was a great experience. We had a fantastic team here, and you're going to see a lot of new promising faces from the movie. Nakul itself, he's done a great job. I've seen the movie already, so I know about it. Anshul, promising new actress. Please look out for Nix. You've already probably heard the songs. He is the guy to look out for in the industry with music. Which is DOP skills we don't have to talk about because everybody has seen it and done it. Gopi did a fantastic job with edit. And of all, then the captain of the ship is the director. He controlled, he did everything fantastic, and
It was a very good team effort, and when the movie comes out, you all are going to see it. Thank you, Andre. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. நான் வந்து மலையாளம் தமிழ் ஒரு டிக்ஷனரி எல்லாம் வாங்கி படித்து கூட ஒரு ஸ்டோரி பரையண்டு வந்து நகுல் சார் என்னோட சப்ஜெக்ட் சொல்லி ஒரு 5 மினிட் சார் சொல்லி, ஏய் மலையாளம் மலையாளம் பேசவா, மலையாளம் பேச சார். நெக்ஸ்ட் நாசர் சாருன்ற அடுத்து நான் கொஞ்சம் தமிழ் எல்லாம் வருத்தி, ஏய் மலையாளம் பேசுறா. விஜய் சார், கோபி சார், பிரகாஷ் ராஜ் சார் எல்லாரும் பேசுங்க, மலையாளம் பேசணும். எனக்கு தமிழ் பேச இடம் இல்லை, படிச்சில மலையாளத்தில் என் சுஹத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாட்டு பாடும், നിങ്ങളെ മാത്രം ഇഷ്ടപ്പെടല്ലേട്ടോ, നിങ്ങളെ മാത്രം ഇഷ്ടപ്പെടല്ലേട്ടോ, അമ്മ പെറ്റതുപോലെ എല്ലാവരും അങ്ങനെ തന്നെ, അമ്മ പെറ്റതുപോലെ എല്ലാവരും അങ്ങനെ തന്നെ. ഇതാണ് സെയിന്റെ സബ്ജക്റ്റ്. നമ്മൾ ജനിച്ച് ജീവിച്ച് മരിക്കുന്നതിനിടക്ക് നമ്മൾ നമ്മളെ മാത്രം ഇഷ്ടപ്പെട്ടാൽ പോരാ, ജീവിച്ചു പോകുമ്പോൾ നമുക്ക് ഇവിടെ ഒരു കമ്മിറ്റ്മെൻ്റ് ഉണ്ട്. അതാണ് സെയിന്റെ സബ്ജക്റ്റ്. പിന്നെ എനിക്ക് പറയാനുള്ളതെല്ലാം എല്ലാം സിനിമയിലുണ്ട്. സിനിമ കാണുക, വിജയിപ്പിക്കുക. ഒരുപാട് പേരുടെ അധ്വാനം, ഞാൻ പേരെടുത്ത് പറയുന്നില്ല, മനു ക്യാപ്റ്റനായിട്ട് നിന്നിട്ട് പറയാൻ വാക്കുകളില്ല, ഒരുപാട് ഒരുപാടുണ്ട്. എല്ലാവരും എല്ലാവരുടെയും ഒരുപാട് കഠിനാധ്വാനവും സ്വപ്നവും ഡ്രീമാണ്. എല്ലാവരും സിനിമ കാണുക, വിജയിപ്പിക്കുക. നന്ദി. இங்க படம் பண்ணக்கூடிய, அதாவது வளரும் கலைஞர்களை வச்சு படம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்கள் எல்லாமே சொந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்களோட படங்கள் வந்து பெரிய அளவுல சேல் ஆகிறது இல்ல, அட்வான்ஸ் கிடைக்கிறது இல்ல, மார்க்கெட் பினான்ஸ் கிடைக்கிறது இல்ல. டெபினட்டா வார வாரம் நம்ம 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 இண்டஸ்ட்ரியில ஒரு வாரத்துக்கு 4-5 படங்கள் வெளியிடுதுன்னா மினிமம் 2-3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டோட ஒரு புது ப்ரொடியூசர் உள்ள வராங்க. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு 3 கோடி ரூபாய் அமௌண்ட் பம்ப் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம தொழிலாளர்களும் நம்ம சக கலைஞர்களும் காகமும் அந்த பணம் வந்து செலவிடப்பட்டிருக்குது. இப்படி வேற வேற தொழில ஜெயிச்சவங்க தமிழ்நாட்டில் நம்ம சினிமாவை நம்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும், இப்ப நம்ம ஒரு மகேஷ் சார் மாதிரி அதர் கண்ட்ரில இருந்து கூட வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒவ்வொரு படமும் இங்க இங்க ஒரு வெற்றி படம், ஒரு வெற்றி படத்து மூலியமா இப்ப ஒரு மெர்சல் வெற்றி அடைகிறதுன்னா சர்வசாதாரணமா ஜிஎஸ்டி ஆகும், இன்கம் டாக்ஸ் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி ரூபாய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்றோம். சாதாரணமா ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு ஜிஎஸ்டியா 20% 18% அப்படின்னு செப்பரேட் செப்பரேட்டா இருந்துச்சுன்னா கூட, ஒரு ஆவரேஜ் ஒரு 20-25% வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, லோக்கல் பாடி டாக்ஸ் ஒரு 8%, ஒரு ஆவரேஜ் 36 வேணா, நம்ம வந்து ஒரு 25-30% வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி ஆகும், லோக்கல் பாடி டாக்ஸ் ஆகும், நம்ம வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம். இது தவிர்த்து இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஒரு மெர்சல் மாதிரியான படங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 கோடி நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பே பண்றோம். இந்த துறை வந்து நம்ம நிறைய பேசினதுதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். டிசிடினாலையும் இதனாலையும் எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு தட்டு தடுமாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு
நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எல்லாம் விட்டுருங்க. ஒரு படம் ரெடி ஆகி தியேட்டர்ல போய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது சரியான திரையரங்குகள் ஒவ்வொரு படத்துக்கும் கிடைச்சிருந்தா அது இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு ஸ்ட்ரகிள் தாண்டி அது ஒரு ஃபைனல் ஸ்ட்ரகிள் மிகப்பெரிய ஹர்டலான விஷயமா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான இது வந்து ஒரு மிகப்பெரிய மாய பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்றது மூலியமா தான் இந்த இண்டஸ்ட்ரி வாழுது அப்படின்னு. பெரிய நடிகர்களோட படங்களுக்கு கூட 30 ஆடியன்ஸ், 40 ஆடியன்ஸ், 20 ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் தவறான புரிதல் தான். அந்த தவறான புரிதல் வந்து விநியோகத்திலிருந்து தயாரிப்பாளர்ல இருந்து மீடியாவில இருந்து ரசிகர் மன்றங்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. ரசிகர் மன்றம் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி என் தலைவனுடைய படம் வந்து இத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சு, இத்தனை நாள் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பேசுறதெல்லாம் தாண்டி இத்தனை ஸ்கிரீன் பேசிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்கிரீன் கவுண்ட பேசி 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 இந்த ஸ்கிரீன் கவுண்ட்னால இந்த ஸ்கிரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால சரியான படங்களுக்கு அதிகப்படியான திரையரங்கு போறதுனால வர்ற ஆடியன்ஸுக்கு சரியான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இல்ல. நீங்க ஒரு 100 பேரோட உட்கார்ந்து பார்க்கும்பொழுதுதான் அந்த திரையரங்கத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆடியன்ஸ் எடுத்துட்டு போக முடியும். 20 பேர் உட்கார்ந்து ஒரு படத்தை என்ன எவ்வளவு பெரிய படத்தை பார்த்தாலும் அதுக்கான இம்பாக்ட் கிடைக்காது. ஒரு பாகுபலியோ மெரசலோ மட்டும்தான் வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து 2 தியேட்டர் திரையரங்குகள் போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல உள்ள படங்களா இருக்கலாம். ஆனா ஒவ்வொருக்கும் ஒரு 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 மெட்ரோபாலிட்டன் ஒரு ஒரு சின்ன லெவல் டவுன் கூட இன்னைக்கு வந்து 2 ஸ்கிரீன் 3 ஸ்கிரீன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கிரீனுக்கும் வந்துட்டு ஒரு 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 படங்களை வந்து போட்டுட்டு ஒவ்வொரு தியேட்டர்லயும் 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. புதுசா முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கான விஷயங்கள் வந்து அந்த இடத்துல போய் சேர முடியல. அது அது வந்து அது திரையரங்கத்தோட தவறாகவும் இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு திரையரங்கம் வந்து 700ல இருந்து 800ல இருந்து 1000 கெபாசிட்டி வரைக்கும் உள்ள ஒரு திரையரங்கமா இருக்குது. புதுமுகங்கள் வந்து புதிய தயாரிப்பாளர்களோ ஒரு புதிய முகங்களோ வச்சோ புதுசா பரிச்சாத முறையில செய்யக்கூடிய ஒரு ஒரு முயற்சிக்கு போதுமான அளவுக்கு ஆடியன்ஸ் உள்ள வர்றது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. அப்ப 800 அகாமடேஷன் உள்ள தியேட்டர்ல ஒரு 20 பேர், 30 பேர் உட்கார்ந்து பார்த்தா அவங்களால அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ இல்ல இதுக்கு வந்து அந்த ஸ்கிரீனோட சைஸ கம்மி பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து அதுக்கு போற இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி எடுக்கிறதுல இருந்து இது மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரகிள் தாண்டி ஒவ்வொரு வாரமும் 3 படம், 4 படங்கள், மினிமம் 3 கோடியில இருந்து 4 கோடி ரூபாய் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நோக்கி கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி இப்படி நம்மளை நம்பி நம்ம இண்டஸ்ட்ரியை நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து தந்து லாபம் பாக்குறத விட வெற்றி பெற்றோங்கிற ஒரு மனநிலையோட திருப்பி வைக்கும் பொழுது இந்த மண்ணுங்கிற ஒரு நல்ல ப்ரொடியூசர் எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரோ இது மாதிரி நிறைய ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. நிறைய இந்த மண்ணு சார் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி சுபிக்ஷமா இருக்கும். அது சார்ந்த அடுத்தடுத்த தொழில் தளங்கள் வளரும். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.